திரும்பி பாப்பமா எவ்வளோ போகுது இந்த வண்டின்ட்டு. 90 92. ஹலோ கைஸ், திஸ் இஸ் பெர்ஃபெக்ட் ரைடர் ஃபேமிலி. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்டு பெல் ஐக்கான அழுத்தி விட்டுருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடுசாமம் 3:32 வந்து நம்ம கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவரை வந்து வேறு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர போகிறோம் நம்ம ரூமுக்கு. ஸோ அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டாலே இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர் நம்ம வந்து போயிட்டு தூக்கிட்டு வர போகிறோம் ஆளை. அப்போ தான் வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்தோம். ஸோ இப்போ போய் ஆளை தூக்கிட்டு வர வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா ஆளை தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால பின்னாடி பாக்ஸ் இல்லாத வண்டி. இதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வண்டி தான். ஆஃப்ரோடு ஆஃப்ரோடில் இந்த ஹோல்டு தாங்குது, அதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. செம்ம இதுங்க, சாக்கப் சார்லாம் வண்டியில் போச்சு, ஒன்றுமே இல்லை வண்டியில். ஹேண்ட் பேக்லாம் அப்படி ஒன் சைடாக பெண்ட் ஆகுன மாதிரி தான் இருக்குது. இப்படி வேறு அவ்வளோ இப்படி இருக்குது. ஸோ சிக்னல் போட்டாங்க, ஆனால் வண்டி போகுதுங்க. 87. ஸோ நம்ம வண்டிக்கெல்லாம் வராது, இருந்தாலும் ஓரளவு போகுது வண்டி. இங்கே பிரேக் போட்டால் தான் அங்கே போய் நிற்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நடுசாமத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், கத்தாரில் தான். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ சுற்றிலுமே லைட்டு போட்டு பல பலன்ற பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது சென்சாருங்க. இது கரெக்டாக எங்கெங்கே வண்டி நிற்கிதோ அந்த இதுக்கு மட்டும் ஆன் பண்ணி விட்டோம். அங்கே வண்டி இருக்கா, அடுத்து அதுதான் ஆன் ஆகும், அதுக்கடுத்து நம்ம ஆன் ஆகிடும். சொன்ன மாதிரி அது இதாகிடுச்சா, அடுத்து நம்ம தான். ஸோ வேறு எங்கேயுமே ஆன் ஆகாது. இந்த கீழே அந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நின்னோம்னா கரெக்டாக ஆன் ஆகிரும். ஸோ சொன்ன மாதிரி ஆனால் வச்சா இது கவுண்ட் பண்ணி வச்சுக்கோம், எந்தெந்த வண்டி எப்பப்போ வருதுன்னு. ஸோ அடுத்தடுத்து போட்டுருவாங்க. ஆள்லாம் இல்லை, இது எல்லாமே அந்த சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ். ஸோ நோம்பு வருது கைஸ், வேறு லெவலில் இருக்கப்போது. நோம்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விடப்போம். ஸோ நோம்பெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கத்தாரில், நோம்பு வந்து நோம்பு மாதத்தில் கத்தாரில் இருக்கப்போகிறேன். ஸோ நோம்பு எப்படி போக போகுதுன்னு தெரில. வேலையெல்லாம் வந்து 6 ஹவர் குறைச்சிருவாங்களாம். நமக்கு சும்மாவே நம்ம ஊர் சுற்றுவோம், 6 ஹவர் குறைச்சா நம்ம சும்மாவாக இருப்போம். மேலே பார்த்தீங்களா நிலா தெரியுதான்னு தெரில, நிலா அப்படியே வட்டமாக உருண்டையாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் பண்ண சொல்லுது. பின்னாடி வர வண்டியெல்லாம் தெரிலாம், மிரரை கரெக்ட் பண்ணிக்கிறோம். கேமரா கரெக்ட் பண்ணுறோமோ இல்லையோ, மிரரை கரெக்ட் பண்ணிடுறோம். ஸோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. திரும்பி பார்ப்போமா எவ்வளோ போகுது இந்த வண்டின்ட்டு. 90 92 94 96 98. யாருமே இல்லாத இடத்துல தான் நான் திரும்பி பார்க்குறேன். ஸோ அங்கே கேமரா இருக்கும், அதனால் வந்து அங்கிட்டாலாம் போய்ப்போம். 100 தொட்டாங்க இப்போ காய்ஸ். நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானேங்க பண்ணி விட்டா என்னங்க, ஆனால் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரில, பின்னாடி ஒரு கார், ஒரு பெரிய காராக அவன் வருது. அவனை பார்த்தாலே கொஞ்சம் அப்படி நடிகிற வரைக்கும் அந்த மாதிரி வர்றான். இந்த வண்டியை வச்சு சாக்கியெல்லாம் முடியாது, இந்த வண்டியை கால்நடைகள்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே பட்ஜெட் வெஹிக்கிள், பட்ஜெட் வெஹிக்கிள் தான் இது. ஸோ அதையும் கால்நடைகள்லாம் பண்ண முடியாது. நம்ம தலைவனை தூக்கிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை ஒரு வழி பண்ணி விட்டாச்சிங்க. ஸோ எங்கே இருந்தாலும் போய் கூப்பிட்டு தான் வரப்போகிறோம், அது வேறு விஷயம். சும்மா ஒரு காமெடி பண்ணிவிட்டேன், வரவா வர வேணாமா அப்படின்ட்டு. தூக்கம் அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது.
ஸோ நான் அப்போ வந்து தலைவனை தூக்கிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு அடுத்து நான் படுத்து தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு திரும்ப டியூட்டிக்கு போகணும். காலைலன்னா நமக்கு சாயங்காலம் 5 மணி. ஸோ 5 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம டியூட்டிக்கு போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:38 ஆகுது. கரெக்டாக 3:38 ஆகுது. நம்ம காலைல எழுந்திரிச்சு மாப்பிள்ளையை தூக்கிட்டு போய் விடணும். காற்று அடிக்குது இந்த இடத்துல, இந்த இடத்துல திரும்பி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஒன்பது 100 101 102 3 103 போது இந்த பார்த்தீங்களா வண்டி ஓட்டி ஓட்டி இந்த இதெல்லாம் பிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ இதுக்கு வண்டி ஓட்டி இருக்க போகிறேன். ஸோ இது வந்து குளிருக்கா இப்போ தான் வாங்கினேன். இருந்தாலும் மாப்பிள்ள வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து இவ்வளோ தூரம் பெருசு இல்லை, ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் பாருங்கள், பெருசாக ஒன்றுமே தெரில. நம்ம இந்த சைடு தான் வந்து கத்தார் ரேசிங் கிளப்புக்கு போயிருந்தோம் ஒரு வீடியோக்காக. ஸோ மீன் வாசம் அடிக்குது, இந்த கவுச்சி வாசம் அடிக்குதுங்க. இது எதுவும் ரால் பண்டு எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரால் பண்டு இல்லை எதுவும் மீன் கீனும் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கவுச்சி வாசம் அந்த மீன் பிடிச்சிட்டு அந்த அலசுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரால்பன் சைடெலாம் போனீங்கன்னா அந்த வாசம் அடிக்கும். அப்படி அடி தலைவனை தூக்கிட்டு திரும்பி வரும்போது வந்து எந்த இடத்துலையுமே இது கிடையாது போல். டீ கடை, டீ குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். கரெக்டாக 3:53க்கெல்லாம் போயிடலாம். அது அந்த சைடு ஒரு பெட்ரோல் பங்கு வேறு இருக்குது. ஸோ நான் பேசுகிறதுலாம் நாய்ஸாக இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணுறது, நாய்ஸ் தானே. ஸோ ஸ்டார்டிங்கிலலாம் அப்படி தான் இருக்கும். போதான் கரெக்ட் பண்ணணும். 120 போடு, இப்போ திரும்ப போகிறோம் நம்ம. இங்கே டெஸ்ட் பண்ணணும் காய்ஸ் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்ட்டு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற இடத்துல வந்து ஸ்பீடு அலோடு தான். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்குது. ஆனால் என்ன ரோடு கடக்க முடங்கு கடக்க முடங்குன்ட்டு இருக்கு. வந்து கேமரா இருக்கு பாருங்க. த ஸ்பீட் இஸ் 1-2 வரட்டா. அவ்வளோதாங்க போகுது நம்ம வண்டி, பரவாயில்லைங்க 120 போங்க. ஓ வண்டி ஆட்டுதுங்க நம்மளை. 104 தான் போகுது. அதுக்கு மேலே இங்கே பாருங்க, இதுக்கு மேலே வந்து இது இல்லை. இதுக்கு மேலே ஆக்சிலேட்டர் கொடுக்க ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் கடைசி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது போட்டு பின்னாடி ஒரு பேக் ஒன்று இருக்குது தெரியுதா. ஸோ அந்த பேக்கு ரெண்டுமே இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் போகலாம், ஸ்பீடு போகும். ஸோ ஏன்னா இது காற்றுல அப்படியே வந்து ஏரோடைனாமிக் இருக்காது, காற்றை வந்து அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து காற்று நம்மளை தள்ளும் பின்னாடி. ஸோ 120னா 100 போகலாம் நம்ம, அது பிரச்சனை கிடையாது. 120 போகலாம். அந்த வண்டி வந்து அப்படி இப்படி ஆட்டாப்ல நம்மள வண்டி வந்து மெயின்டெனன்ஸே இல்லைங்க. நம்ம கம்பெனி வந்து என்னத்தான் சொல்ல, அவங்களெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு வண்டிக்கு ஆயில் மாத்துறது தான் அவங்களோட வேலையை, ஆயில் மாத்துறதுக்கு ஒரு மெக்கானிக். மாதம் மாதம் ஆயில் மட்டும் மாற்றிடுவான். சேஃப்டி கேர்ஸ்லாம் வாங்கணும் காய்ஸ், ஏன்னா அந்த ரோடெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸானது. இப்போ எவன் எப்போ வந்து எங்கிட்டு விடுவான்னே தெரியாது. உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது நமக்கு. ஸோ எங்கே எவன் எப்படி அடித்து போட்டாலும் ஒரு தூக்கி போட்டு போயிடுவாங்க, உரமாக தூக்கி போட்டு. அதனால் வந்து நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் காசு டிமாண்டாக இருக்குது. காற்று சரியான காற்றுங்க, நம்மளை போட்டு ஆட்டுது வண்டியாக.
வண்டி இந்த வண்டியும் வந்து அந்த மாதிரி தான் ஆடுற மாதிரி வண்டி தான் காட்டுறேன் பாரு ஆடுதா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 63 தான் போயிட்டுருக்கோம் வரேன் வாப்லாம் கேமரா தெரியாம பாருங்க 120 மேலே போனால் அடிச்சிருவோம் வாப்பி. ஸோ கைஸ் பைக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஒன் பை ஒன்னாக வரும். ஒரு வீடியோ பிடிக்கலனாலும் அதில் போட்ட எல்லா வீடியோஸ்லேயும் பாருங்கள். ஒரு சில வீடியோ நல்ல வீடியோவாக இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறீங்க பிடிச்சிருக்கும் ஸோ ஆனால் வந்து சப்போர்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல எனக்குன்ட்டு வந்து ஒரு 200 பேர் இருக்காங்களா சரி 200 ஃபேம் இருக்காங்க. ஸோ அந்த 200 ஃபேமுக்கு இந்த 200 பேருக்காகவே நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் வந்தாலும் எடுக்கலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ சப்போர்ட் இருக்குது இல்லை அது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து நமக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் கூட நம்ம எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு நம்ம நினச்சதை விட அதிகமாக வந்து வியூஸ் எல்லாம் வருது. ஸோ பார்த்தாலே வந்து நமக்கு நல்லது தான். இருந்தாலும் வந்து லைக் போட்டால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். பார்த்தாலே நம்மளுக்கு ப்ளஸ் தான். ஸோ இங்கே இருக்கும்போது ஒரு வேலையில் இருக்கும்போதே நான் இவ்வளோ இடம் இவ்வளோ இடத்துக்கெல்லாம் போகிறேன். ஸோ நம்மள்ட்ட சொந்தமாக வண்டி இல்லாமல் ஒரு வேலையில் இருக்கோம். ஸோ அந்த இடத்துலையே வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறோம். ஸோ வேலையில் இல்லாமல் ஊரில் இருந்து நம்மள்ட்ட வண்டி இருந்துச்சுன்னு வைங்களேன் இன்னும் வந்து நிறையா எஃபர்ட் போடலாம். ஸோ நிறைய இடத்துக்கு போகலாம். ஹிட்டன் பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலேயே. ஸோ தமிழ்நாட்டையெல்லாம் தெரிக்க விடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இந்தியாவை தெரிக்க விடலாம். அடுத்து வந்து நம்ம வேலை இல்லாமல் சும்மா இப்போ வேலையாக வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ வேலையாக இல்லாமல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னே வண்டி எடுத்துகிட்டு இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரைடு போகலாம். ஸோ சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து நம்மளோட எஃபர்ட் போடுறதுன்ட்டு. ஸோ 2 வருஷம் இருக்குது நமக்கு. 2 வருஷங்கிற பாருங்கள் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் பர்ஃபெக்ட் மோட்டோ விலாகு செட்டப்லாம் வந்துடும். ஸோ பர்ஃபெக்ட் மோட்டோ விலாகு செட்டப் வந்ததும் நம்ம ஏற்கனவே ஊர் சுற்றி தான் இருப்போம் ஊரில். ஸோ அதை இப்போ வந்து வீடியோவாக பண்ணிடலாம். நான் பார்த்து என்ஜாய் பண்ணதெல்லாம் உங்களுக்கும் காட்டேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் புது இடத்துக்கோ புது ஊருக்கோ ஸோ எங்கெங்கே போகிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்து நீங்களும் உங்களோட இதையும் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அனுபவம் வந்துடும். ஸோ இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் போகணும் இப்படிலாம் பண்ணணுன்ட்டு எல்லாம் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ காய்ஸ் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்னும் வந்து 8 கிலோமீட்டர் போகணும். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பேசிக்கிட்டே போகிறேன் ஒன்றா வீடியோ வந்து பெருசாக போட முடியாது. ஸோ அதனால் கட் பண்ணிட்டு நான் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். 120 தான் காய்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வந்து இப்படி தான் செம ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க. பஸ்ஸே வந்து பறக்க விட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு வண்டி போணுச்சு சல்லுன்னு கிராஸ் ஆகி போயிட்டுருக்கான். ஸோ முடிஞ்சால் நம்ம தலைவனை ப்ராங்க் பண்ணி விட்டுருவோம். ஸோ வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு காலில் மட்டும் லைட்டாக தேஞ்சிருச்சு அப்படி ஏதாவது சொல்லுவோம். ஸோ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக கடைசியில் திட்டுவான் சும்மா ப்ராங்க் அப்படின்ட்டு. ரோட்டை பாருங்கள் காய்ஸ் எப்படி இப்போ ரவுண்டு சுற்றி போயிட்டுருக்குதுன்ட்டு. ஸோ இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்தாச்சு 3:55. நம்ம ஊர்லலாம் யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒரு ஊரையும் தாண்டி போகும்போதே பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு அங்கே காத்து பிடிச்சு மக்கள்லாம் அங்கே பஸ் ஸ்டாண்டில் நைட்டு கடை. ஸோ இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ சுற்றியுமே காடு ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் வீடு இருக்குது. அதுவும் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ புது புது மக்கள் புது புது பழக்க வழக்கங்கள் புது புது கலாச்சாரம் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம். ஸோ என் மூலியமாக நீங்கள் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டீங்கன்னா நமக்கும் சந்தோஷம். ஸோ எப்படி சுற்றி எப்படி போயிட்டுருக்குது பாருங்கள். ஸோ இந்த பஸ்ஸு முன்னாடி போயிட்டுருக்கு பஸ்ஸு தட்டி போயிடுவாங்க.
வண்டி வாபிள் ஆகுது, செம்ம வாபிள், செம்ம சாதாரண போயிட்டு இருக்கையில செம்ம வாபிள் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் தான் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, காட்டுக்குள்ளே போயிருக்கான் மாப்பிள. இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ இதுக்கு லாரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிரான்ஸ்போர்ட்டு என்னாலும் எல்லாத்தையுமே ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் மலைக்கு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாமல் லாரி தான் இருக்குது. நம்ம இந்த வெளியூர் லாங் டூர்லாம் போகும்போது அந்த ஈசிஆர் ஓரத்தில் அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி லாரியை ஓரமாக போட்டு தூங்கிக்கிட்டு ஸோ கொஞ்சம் விடியறதுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லாரி விட்டுறதும் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது உள்ளெல்லாம் ஆள் இருக்கான்னு தெரில, ஆள் இன்ற இருக்க மாதிரியே தெரில, உள்ள தூங்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஸோ லாரி அவ்வளோ லாரி அவ்வளோதும் இருக்குது, வாய் வேற உளருதுங்க. ஸோ எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு தெரில. இப்போ யோசிச்சு பாருங்களேன் காய்ஸ், அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு, நைட் ட்ரைவு. ஸோ அப்படியே நம்ம மட்டும் தனியாக வண்டியில் போயிட்டு இந்த ஜில்லுன்னு காற்றை என்ஜாய் பண்ணிக்கிட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிலா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது எப்படி தோணுது உங்களுக்கு? இந்த பைக்கில் வந்து ஏதோ ஒன்று இருக்குங்க, எதுக்கு தான் என் பைக் வந்து எனக்கு இவ்வளோது பிடிக்குது, ஸோ இந்த ரைடு வந்து இவ்வளோது பிடிக்குது அப்படின்னே தெரியாது. ஸோ நம்ம லாங் டூர்லாம் போகும்போது பைக்கில் போகிற வரைக்கும் அப்படியே நம்மலாம் வந்து ரொம்ப டாப் எண்டாக வந்து வண்டி வச்சுக்க மாட்டோம். ஸோ நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் இது இல்லை. ஸோ ஆனாலும் வந்து நம்ம போகிறப்ப சாதாரண வண்டி எடுத்துகிட்டு போவோம். அதை போகும்போது எரியும், இப்போ பேக்கெல்லாம் வந்து எரியும், அதெல்லாம் எரிய எரிய அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமோ அம்புட்டும் மறந்துடுங்க. அதை தாண்டி நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை இருக்கோ எல்லாம் மறந்துட்டு அப்படியே கையை விரிச்சிக்கிட்டு அப்படி காற்றுல பறந்து பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவலில் அதெல்லாம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணாலே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியவே இல்லை, தெரியவே மாட்டேது ட்ராவல் என்ன. ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு வந்து லாங்காக எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் நல்லா வந்து இது பண்ணி விடுவாங்க. ஸோ மெயின்ட்டை ரிலாக்ஸ் பண்ண கூப்பிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப பிரச்சனை டிப்ரெஷனில் இருக்கிறவங்களெல்லாம் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதே தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. சே, மாப்பிள்ளையை பிராங்க் பண்ணலான்னு பார்த்தேன், மாப்பிள்ளை வந்துட்டா. நான் தம்மேண்ணா 22 கிலோமீட்டர். சரி, எங்க இருக்கு டீ கடை? பக்கத்துல எங்கேயும் கடை வச்சிருக்காங்க. நம்ம கடை தான், நம்ம கடை தான் தடுத்துட்டாங்களா? வேறா சரி, மாப்பிள்ள எப்படி ஓட்டுறாப்லன்னு பார்த்துருவோம். மொபைல் தான் இங்கே இருக்கா? ஓ, ஓ, மாப்பிள்ளைக்கு வந்து மெயின்லேயே வந்து இருக்கான் மேப்பு. நான் இங்கே கேமராவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ என்னப்பா கீழே கீழே போட்டுறாம இருந்தா சரிதான். பிரேக்கு பிடிக்காது, வண்டி வாபிள் ஆகுது, வண்டி ஹேண்ட்பேர் பெண்டு. நம்ம கம்பெனியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அங்கே தான் தங்கியிருக்கிறியா? அங்கே தான் தங்கியிருக்கியா? ஏன் அங்கே அங்கே தங்கியிருக்கா?
இது அவன் கம்பெனி தான் கொண்டு போய் விட்டாங்களா? என் பேக்கு எங்க? திருப்பி திருப்பி என் பேக் எடுத்துட்டு வரும். முக்கியம்ப்பா, அதான் நான் முத முத டூர் போறதெல்லாம் எடுத்துட்டு போனது. காய்ஸ், நம்ம வந்து தமிழ்நா தூக்கியாச்சு. யார் வண்டியில? என் வண்டியில இருக்கு. நீ போயிட்டு வரும்போது எனக்கு இருக்குமா டியூட்டி போறதுக்கு? நீ போயிட்டு திருப்பி வரும்போது டியூட்டி போறதுக்கு இருக்குமா பெட்ரோலு? பெட்ரோல்லாம் போட வேண்டியதில்லை, எதுக்கு போட்டுக்கிட்டு? இல்லை இருக்குது பெட்ரோல், நிறையாவே இருக்கு. நீ வந்து பாரு, எனக்கு ரெண்டு பாயிண்ட் இருந்தா ஆஃப் இருந்தா போதும். ஸோ ஃபுல்லா இருக்கு, எனக்கு ஆஃப் இருந்தா போதும். ஒரு நாள் இன்னைக்கு ஓட்டிட்டேன்னா நாளைக்கு நான் போட்டுப்பேன். எதுக்கு இவங்க எவ்வளோ வாட்டி நான் போட்டிருக்கேன் தெரியுமா என் காசில் பெட்ரோலு? டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நாய் நிக்குமா? நாய் நிக்கா காலையில? மாப்பிள்ள தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். வண்டி நம்பர் 6197. மாப்பிள்ளைய எடுத்துட்டேன். இப்படிதான் காய்ஸ் வந்து அடிச்சு போட்டு போயிடுவாங்க. அவங்க காருக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பைக்கு ஸோ முட்டிக்கிட்டே எல்லாம் தேஞ்சிடும்.